Hi, welcome back to new video. இது உங்க டைனி ஃபின்ஸ். நீங்க வந்து இந்த வீடியோல என்ன பார்த்து கத்துக்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு DIY தான், DIY தான் நம்ம வந்து செய்ய போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து டேங்க் கடியில ஃபிஷோட வேஸ்ட் வந்து நிறைய செடிமெண்ட் ஆயிடும். அதை வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே டோட்டலா கிளீன் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த ஆட்டோமேட்டிக் செக்ஷன் டியூப் வச்சு கிளீன் பண்ணா ஈஸியாவே கிளீன் பண்ணிடலாம். அது வந்து எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என் கையில இருக்கிறது அந்த மோட்டார், செக்ஷன் மோட்டார்னு சொன்னல பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த செக்ஷன் மோட்டார். இதை வந்து நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக்கே வந்து செஞ்சிட்டேன். நான் அது வந்து வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் தேவை, அதுக்கப்புறம் ஒரு விக்ஸ் பாக்ஸ் தேவை, அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து எங்கே வேணால் கிடைக்கும் ஈஸியாக. அது ஒரு பிளாஸ்டிக் ஃபேன் தான், அது யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் க்ளூகன் யூஸ் பண்ணியிருப்பேன். க்ளூகன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு அது யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, பின்னாடி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, அப்புறம் சைடில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நிறைய 3 ஹோல்ஸ் வரும் இதுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. க்ளூகனை வச்சு கேப் இல்லாமல் ஒட்டணும், அப்போ தான் தண்ணி லீக்காகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடுறதுக்கு வந்து ஒரு பேட்டரி தேவை. இப்போ வந்து மோட்டர் எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேன் சுற்றுறது நல்லாவே தெரியும். உள்ள தண்ணி வந்து எந்த சைடு போதோ, இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகணும் தண்ணி, அப்போ தான் இன்டேக் ஆகி அவுட்லெட் வெளியாகும். அது மாதிரி மோட்டர் எந்த டைரெக்ஷனை சுற்றுதோ தண்ணி அந்த சைடு தான் இன்டேக் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல் வழியாக வெளியே போகும். இதுதான் வந்து இந்த செக்ஷன் மோட்டரோட வேலை. இப்போ வந்து சைடில் ஒரு ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் வந்து ஒரு டியூப் அட்டாச் பண்ணோம். அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பைப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைப்பை வந்து க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா வந்து ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஆங்கிள் கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி இந்த க்ளூகன் வந்து நீங்கள் நிறைய க்ளூ கன்லாம் வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்டிக்ஸு நிறைய விற்கும் கடையில், 5 ரூபான்னு 5 ரூபா 10 ரூபா மாதிரி நிறைய விற்கும். இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக கேப் இல்லாமல் ஓட்டணும், இல்லைனா தண்ணி வெளியே லீக் ஆகும். தண்ணி வெளியே லீக் ஆச்சுன்னா மோட்டர் வந்து ஒர்க் ஆகாது, அதனால் கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். நான் எப்படி இப்போ கவர் பண்ணி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு வந்திருக்கோம். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் பென்னோட பாடி ஹாஃப் பாடியை வந்து நான் வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இதுக்காக இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு ரைட்டிங் பென்லேருந்து எடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இது வந்து கையில் ஒட்டிச்சுன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் சின்ன பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா பேரண்ட்ஸை வந்து கூட வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். தனியாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து எப்படி எப்படிலாம் அதை வந்து ஒட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் த்ரீக்கு வந்துட்டோம். ஸ்டெப் த்ரீயில் பார்த்திங்கன்னா நான் இந்த டீ கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டீ கன்வெர்ட்டர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோவாக போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டியூப் வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியாது அந்த பின்னோட பார்ட்டில். ஆனால் இந்த டீ கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் நம்ம வந்து டியூப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டீ கன்வெர்ட்டரை அந்த பின்னோட பாடியில் வந்து ஒட்டணும். அது எப்படி ஒட்டுறேன்னு சொல்லிட்டு
பாருங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. இப்போ வந்து இதை காயறதுக்கு வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிகிட்டு இருக்கோம். குளூகன் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு கூட இருக்காது, நல்லாவே எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து வாட்ரு வந்து ஃபுல்லாகவே ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ப்ரெஷராக இருக்கும், நல்ல ப்ரெஷரில் வந்து போவோம். எங்கேயாச்சும் கேப் விட்டுட்டிங்கன்னா வந்து அது வழியாக தண்ணி லீக் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேப் இல்லாமல் ஒட்டணும். அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த டி ஷேப் டியூப் வந்து நான் ஒட்டியிருப்பேன், மேலேயும் நான் வந்து ஒட்டியிருப்பேன். ஏன்னா டபுள் சைடும் வாட்ரு ஃப்ளோ ஆனால் ஃப்ளோ வந்து கம்மியாகிடும், அதனால் ஒரு சைடு மட்டும் வாட்ரு போகிற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட வாட்ரு ஃப்ளோ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து இதை வச்சு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதோட வாட்ரு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும். நான் வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு. கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம், அதனால் இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடுது எல்லாத்தையுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே செடிமெண்ட் ஆகிட்டு இருக்கிற வேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே க்ளீன் பண்ணோம். இதை வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவலில் ஏதாச்சும் ஃபிஷ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போ கோல்டு ஃபிஷ்ஷில் எடுத்துகிட்டு போனால் வந்து அதுக்கு வந்து கட்டாயம் ஏர் மோட்டர் தேவைப்படும். இதை வந்து நீங்கள் ஏர் மோட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பபுள் வரும், அதை வந்து நீங்கள் ஏர் மோட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங் டைம் அப்போது. அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ வந்து இது எப்படி க்ளீன் பண்ணதுன்னு பாருங்கள். Thank you.
இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம டைனி ஃபின்ஸ்லேயே வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு ஹேட்ச் பீட்டா ஃபிஷ் எக்ஸ் வித்வுட் மெயில்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடக்காது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து டைனி ஃபின்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நானும் என் சைட்லேருந்து நல்ல வீடியோஸ் நல்ல கண்டென்ட்ஸ் வந்து என் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இது இன்னும் முடியல, உங்ககிட்ட ஒரு குவிஸ் மாதிரி கேட்கலான் இருக்கேன் எல்லா வீடியோஸ்க்கும் பின்னாடி. அதுக்கு யார் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து சவுட்அவுட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஜிகே கேட்குறேன், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அக்வேரியம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சவுட்அவுட் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு யாராச்சும் பர்சனலாக மெசேஜ் பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு குவரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி இங்கே தரேன், அதை பார்த்து வந்து என்னோடய இன்ஸ்டாவில் ஃபாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நிறைய இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவேன், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் டைனி ஃபின்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.